ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோம், ஒரு ஆஃபீஸ்க்கு போனோம்னு தான் நினைப்போம். அப்படியெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் யாருக்கோ நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணும். சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்போடது டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரும் பொரோட்டா இட்லி தோசைலாம் கிடைக்கும். உள்ளே வந்து போகிற என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். காளான் பேல்பூரி இந்த மாதிரி சில்லி சிக்கன் சில்லி நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைம் மட்டும் இல்லை மார்னிங் டைமில் வந்து ஒரு இட்லி தோசை இந்த மாதிரிலாம் போடுறப்போ ஒரு நல்ல இன்கம் வின் பண்ணலாம். நம்ம யாருக்கோ ஒரு இடத்துல போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி டென்ஷனில் இருக்க இந்த மாதிரி சொந்தமாக ஒரு தொழில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்டு காமிச்சு தரப்போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் வந்து 100 கிராம் வந்து 60 ரூபா, பானிபூரி வந்து 30 ரூபா, மசாலா பூரி வந்து 30, பேல்பூரி 30. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஃபாஸ்ட் ஃபுட்டோட ஃபேன்ஸ் நிறையா இருப்பாங்க. ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் 4 o'clock வர்றவங்க 5 o'clockலாம் நிறையா பேர் இந்த மாதிரி சாப்பிட வருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறவங்க விட இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் போதும். இப்போ ஒரு 4 டேபிள்ஸ் சேர்ஸ் உங்கள் ஏரியா எப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் பார்சல்ஸ் வந்துங்க மட்டும்தான். பிரியாணி, எம்டி பிரியாணி வைக்கலாம், சிக்கன் பிரியாணி வைக்கலாம், பொராட்டா, சிலோன் பொராட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொராட்டா உங்களுக்கு என்னென்ன மெனு லிஸ்ட்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நல்லா ரீச் ஆகும். அது போக பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் இருந்தாலுமே டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து வர தொடங்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு வந்து எனக்கு இங்கே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் பார்த்திங்கன்னா பொராட்டா சாப்பிட்றதுக்காகவும் காளான் சாப்பிட்றதுக்காகவுமே ரெகுலராக நான் வந்து இங்கே ஷாப்ஸ் வருவேன். ஒரு ஏரியாவை பொறுத்தவரை நிறையா ஷாப்ஸ் கண்டிப்பாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஷாப்பாவது இருக்கும். ஆனால் அங்கே நமக்கு எங்கே டேஸ்ட் பிடிக்குதோ அங்கே தான் ரெகுலராக போவோம். இப்போ உங்களோட டேஸ்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஷாப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ வந்து சூப்பராக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் ஓப்பன் பண்ணோன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஒரு சுய தொழில் வந்து தொடங்குங்க. இந்த மாதிரி இப்போ லிஸ்ட்டுமே காமிச்சு தந்தேன். இதுலேயுமே நீங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கூடயே வேறு அதர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நிறையா இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.